ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற கிரீமியா பிரிட்ஜ் மேல தாக்குதல் நடக்குது. ரஷ்யா தானி ஒப்பந்தத்துல இருந்து வெளியேறதா ஒரு ரிட்டர்ன் நோட்டீஸ துருக்கியில இருக்கக்கூடிய யூஎன் ஆபீஸ்க்கு அனுப்பிச்சு வைக்கிறாங்க. திரும்பவும் உக்ரைன் தொடர்ந்து கிரீமியா மேல 30 ட்ரோன்களை ஏவி விட்டதா ரஷ்ய தரப்புல இருந்து சொல்லப்படுது. கிரீமியா மேல நடந்த அத்தனை அட்டாக்குமே பழிவாங்கும் விதமா ரஷ்யா உக்ரைனோட ஒடசா பகுதி மேல சர்ற மாதிரியான மிசைல் தாக்குதல் நடத்துறாங்க. பதிலுக்கு உக்ரைன் அமெரிக்காவோட உதவியை கேட்கிறாங்க. இப்ப நடக்கிற தானிய ஒப்பந்தத்துல இருந்து ரஷ்யா தன்னிச்சையா வெளியேறிட்டாங்க, அதனால கருங்கடல்ல தானிய ஏற்றுமதிக்கு எங்களுக்கு உதவுங்க அப்படின்னு கேக்குறாங்க. ரஷ்யா குப்பியான்ஸ்க்ல இருந்து லிமிட் ஃபிரண்ட் வரைக்கும் 100,000 புது ராணுவ வீரர்களை களத்துல இறக்கியிருக்காங்க. உக்ரைனோட ஃபாரின் மினிஸ்டரான டிமிட்ரி குலேபா அவர்கள் இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்ல மெம்பரா இருக்கக்கூடிய 123 நாடுகள் கிட்டையும் ஒரு கோரிக்கையை வச்சிருக்காரு. உங்களோட நாட்டுக்குள்ள ரஷ்யாவோட அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்களோ இல்ல ரஷ்யாவோட சைல்ட் ரைட்ஸ் கமிஷனரான மரியா லோவா பெல்லோ அவர்கள் வந்தாலோ உடனடியா கைது பண்ணி அவங்களை ஐசிசி கிட்ட ஒப்படைக்கணும்ன்றது போல சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்துக்குமே பதிலடி கொடுக்கும் விதமா ரஷ்யா உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற ஒடசா துறைமுகத்து மேல பயங்கரமான மிசைல் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இந்த மிசைல் தாக்குதல்னால அந்த ஒடசா போர்ட்ல இருக்கக்கூடிய ஆயில் டிப்போவா இருக்கட்டும், தானிய ஏற்றுமதிக்கு பயன்படுத்திட்டு இருந்த அந்த போர்ட்டா இருக்கட்டும், பயங்கரமான சேதங்களை சந்திச்சிருக்கிறதா சொல்லப்பட்டுட்டு வருது. உக்ரைன் தரப்புல இருந்து எந்த ஒரு கன்ஃபர்மேஷன் இன்னும் வெளியே வரலனாலும் அந்த வீடியோ பதிவுகள்லாம் வைரலா சோசியல் மீடியால பதிவாயிட்டு இருக்கு. அந்த தாக்குதலை பார்த்து வல்லுநர்கள்லாம் இதுக்கு மேல உக்ரைன்ல தானிய ஏற்றுமதி பண்றதுல அதிகமான சிக்கலை சந்திக்க நேரிடும் அப்படின்றது போல சொல்றாங்க. இதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமா உக்ரைன் கிரீமியால இருக்கக்கூடிய ரஷ்யாவோட ஆயுத கடங்கு மேல ஸ்ட்ராம் சாடோ மிசைலை பயன்படுத்தி ஒரு மிகப்பெரிய தாக்குதலை பண்ணிருக்காங்க. இந்த போர் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி இருக்கு அப்படின்றத விட பேரழிவை நோக்கி போயிருச்சு அப்படின்னு சொல்லலாம். இது போல இன்னும் பல செய்திகள் தான் இந்த பதிவுல இருக்க போது. அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் செந்தில், இது உங்கள் செந்தில் டிஃபென்ஸ். யூரோப்பியன் யூனியன் உக்ரைனோட ஆர்மிக்கு அடுத்த 4 வருஷத்துக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணும் விதமா 20 பில்லியன் யூரோவை உருவாக்கலாமா அப்படின்னு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப அடுத்த 4 வருஷத்துக்கு போருங்கிறது உறுதிதான் இல்லையா? அடுத்து நம்ம வேக்னர் குரூப் 6வது முறையா ஒரு மிகப்பெரிய கான்வாயில ரஷ்யால இருந்து பெலாரூஸ் நோக்கி அந்த வேக்னர் கேம்புக்கு வந்து சேர்ந்துக்கிறாங்க. இந்த கான்வாயோட நீளம் மட்டும் 5-10 கிலோமீட்டருக்கு இருந்துச்சாம். ரஷ்யா தொடர்ந்து ஒடசாலையும் ஒடசாவோட துறைமுகத்து மேலையும் தாக்குதல் நடத்திட்டு இருக்கிறதுனால ஒடசால இருக்கக்கூடிய ஏகப்பட்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர் டேமேஜ் ஆயிட்டு தான் சொல்லப்பட்டு வருது. அது மட்டும் இல்ல, 18ஆம் தேதி நைட்டு மட்டுமே ரஷ்யா 30க்கும் மேற்பட்ட க்ரூஸ் மிசைல், 32 ட்ரோன்கள்னு உக்ரைனோட ஒடசா பகுதியை நோக்கி மட்டுமே தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இதுக்கு மேல தானியங்களை உக்ரைன்னால அந்த போர்ட்ல இருந்து கருங்கடல் வழியா வெளியே கொண்டு போக முடியாது. இதுக்காக குரோஷியான்ற ஒரு நாடு எங்களோட போர்ட்டை வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கோங்கப்பா உக்ரைன் அப்படின்றது போல ஒரு ஆஃபரை வச்சிருக்காங்க. உக்ரைன்ல இருந்து குரோஷியாக்கு ரயில் நெட்வொர்க் மூலியமா தானியங்களை கொண்டு வந்துட்டு அங்கிருந்து குரோஷியா போர்ட் மூலியமா ஏட்ரியாட்டிக் சீ வழியா நீங்க தானியங்களை வேற நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ உக்ரைன் தாங்க முடிவு பண்ணும், கருங்கடல்லையே தான் பண்ணியாவன் அப்படின்னு உக்ரைன் நடமுடிக்க போறாங்களா, இல்லப்பா இது போல மாற்று வழி இருக்குல்ல அந்த வழியில பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு யோசிக்க போறாங்களா, என்ன பண்ண போறாங்கன்றதை நம்ம பொறுத்திருந்தாங்க பார்க்கணும். இப்ப நடந்துட்டு இருக்க ரஷ்யா உக்ரைன் போர்ல கிர்கிஸ்தான் ரஷ்யாவுக்கு உதவி பண்றது போல தெரியுது போல இருக்கு. அதனால அமெரிக்கா கிர்கிஸ்தானுக்கு ஒரு சாங்ஷனை போடலான்னு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். அப்படி என்ன உதவியா இந்த கிர்கிஸ்தான் ரஷ்யாவுக்கு பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருதுல. என்ன செஞ்சிருக்காங்கன்னா, சில கம்பெனிகளை கிர்கிஸ்தான்ல உருவாக்கி இருக்காங்க. அந்த கிர்கிஸ்தான்ல இருக்கிற கம்பெனிலாம் ரஷ்யானால இறக்குமதி பண்ண முடியாத சில மேற்குலக நாடுகளோட பொருட்களையும் ஏசியன்ல இருக்கிற பொருட்களையும் அந்த கம்பெனி இம்போர்ட் பண்ணிக்கிட்டு அங்க இருந்து ரஷ்யாவுக்கு ஏற்றுமதி ஆகுதான். இது போல விஷயங்களை அமெரிக்காவோட ஜோ பைடன் தலைமையிலான அரசாங்கம் பார்த்து ரொம்ப கவலைப்படுறாங்களாம். இது போல கிர்கிஸ்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு, அதனால கிர்கிஸ்தான் மேல ஒரு சாங்ஷனை போட்டுடலாமா அப்படின்னு தயாராயிட்டு இருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் கிர்கிஸ்தான் மேல என்னென்ன சாங்ஷனை போட போறாங்கன்னு. லித்துவேனியால 500 ட்ரோன்களை உக்ரைனுக்கு கொடுக்கறதுக்காக ஒரு ஃபண்ட் ரைசிங் கேம்பெயினை ஸ்டார்ட் பண்ணி இருந்திருக்காங்க. இந்த கேம்பெயின் July 19 August 24 வரைக்கும் நடக்குமாமா. இந்த கேம்பெயினை வச்சு 3 லட்சம் யூரோஸ் சம்பாதிக்க போறாங்களாம். சம்பாரிச்சு அதிகமான ட்ரோன்களை வாங்கி உக்ரைனுக்கு கொடுக்க போறாங்களாமா. லித்துவேனியா மக்கள் எந்த அளவுல இந்த கேம்பெயின்ல பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க, என்ன அமௌண்ட் கலெக்ட் ஆக போகுதுன்றத பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்தது அயர்லாண்டோட பிரைம் மினிஸ்டரான லியோ வராத்கர் அவர்கள் கீவுக்கு ஒரு விசிட்டை விட்டுருக்காரு. எதுக்காகனா, அயர்லாண்டோட மக்களும் சரி அயர்லாண்டோட கவர்மெண்ட்டும் சரி உக்ரைனுக்கு தான் ஆதரவா இருக்குன்னு அவங்களோட ஒற்றுமையை காட்டுறதுக்காக வந்திருக்கிறாராமா. அடுத்த செய்தி, ஜப்பான் அவங்களோட ராணுவத்தை டபுள் பண்ண போறதா சொல்லியிருந்தாங்க இல்லையா, அத அமெரிக்காவோட டாப் ஜெனரலான மார்க் மில்லி அவர்கள் வரவேற்றிருக்காரு. ஆமாங்க ஆமாங்க, நீங்க சொல்றது கரெக்ட் தான், சீக்கிரமா
டபுள் பண்ணுங்க அடுத்த 5 வருஷத்துக்குள்ள. ஏன்னா சைனாக்கு நார்த் கொரியாக்கு எகெயின்ஸ்டா நீங்க தேவையில்லையா, அதனால சீக்கிரமா டபுள் பண்ணுங்க பார்ப்போம் அப்படிங்கிறது போல வரவேற்றிருக்கிறாராமா. உக்ரைனோட ஃபாரின் மினிஸ்டரான டிமிட்ரி குலேபா அவர்கள் பாகிஸ்தானுக்கு ஒரு அஃபிஷியல் விசிட்டா வராராம். 1993 அப்புறமா உக்ரைன் சார்பா ஒரு மினிஸ்டர் விசிட் பாகிஸ்தானுக்கு வருது. இதுதான் முதல் முறையா. பாகிஸ்தானும் உக்ரைனுக்கு தேவைப்படுற சில ஆயுதங்கள் எல்லாம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அது சம்பந்தமா பேசுறதுக்காக கூட இருக்கலாம், பொறுத்திருந்து பார்ப்போம் வந்து அப்படி ரெண்டு பேர் என்ன பேசிக்கிறாங்கன்னு. சைனா இந்த சமீப காலத்துல இந்தோ பசிபிக்கும் சரி இந்த பசிபிக்லயும் சரி சின்ன சின்ன நாடுகள் கிட்டையெல்லாம் அவங்களோட உறவை பலப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. ஆனா ஒரு நாடு மட்டும் சீனா என்ன ஆஃபர் கொடுத்தாலும் ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்களாம். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா நாங்க அமெரிக்காவோட ஒரு குடும்பம் அப்படின்னு சொல்லியிருக்காராம். அப்படி என்னப்பா நாடு அது அப்படின்னு கேட்டீங்கன்னா ரிபப்ளிக் ஆஃப் பல்லாவா. அந்த ரிபப்ளிக் ஆஃப் பல்லாவோட பிரசிடென்டான சுரேங்கல் டபிள்யூ பிலிப்ஸ் ஜூனியர், அவர் பேர் கரெக்டா வரல, அவரு தாங்க இந்த டைலாக் சொல்லியிருக்காரு. அதுவும் அந்த டைலாக அவரு சொல்லலையா, அமெரிக்காவோட 40th பிரசிடென்டா இருந்த ரொனால்டு ரீகன் அவர்கள் தான் யூ வில் ஆல்வேஸ் பி ஃபேமிலி டு அஸ் சொல்லியிருக்காங்களா. அதை ஞாபகப்படுத்தும் விதமா இப்ப அந்த டைலாக திருப்பி போட்டிருக்கிறாரு. இவங்களுக்கு ஏன் அமெரிக்கா மேல இவ்வளவு பாசம்னா, அமெரிக்காவோட ராணுவ இருக்குல்ல நேவல் போர்ஸ் அதுங்கிட்டு வந்துட்டு போறதுக்காக உதவுனா அமெரிக்கா இவங்களுக்கு செக்யூரிட்டி கேரண்டி தருவாங்களாமா, அதனால இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள க்ளோஸ்னஸ் இருக்கு அந்த அளவுக்கு. இப்ப நடந்துட்டு இருக்க ரஷ்யா உக்ரைன் போர் 500 நாள் கடந்து போயிருச்சு. இந்தியா உக்ரைனுக்கு உதவி பண்ற மாதிரி எந்த ஒரு சைனுமே இல்லையா. அதனால உக்ரைனோட இவான்கோ போபிகோன்னு ஒருத்தர் 30 வயசு ஆச்சு, நம்ம இந்தியாவுக்கு வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய பல இடங்களுக்கும் ஒரு போர்டை வச்சுட்டு டிராவல் பண்ணிட்டு இருக்காரமா, இந்த உலகத்தை காப்பாத்துங்க இந்த போரை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி, அதுக்கு நீங்க எங்களுக்கு உதவணும்னு சொல்லி இந்தியாவில் இருக்கிற மக்களுக்கு அங்க என்ன நடக்குதுன்றதை புரிய வச்சு உக்ரைனுக்கு உதவ சொல்லி ஏர்ஜ் பண்ண வைக்கிறாராம். இவரோட இந்த செயலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இவர் இந்திய மக்களை பார்த்து பேசுறதுனால நம்மளுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவில் இருக்கிற உறவுல ஏதாவது மாற்றம் வருமோ? உங்களோட கருத்துக்கள் என்னன்றதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. யூரோப்பியன் கமிஷனோட ஸ்பர்க் பர்சனான பீட்டர் சாண்டோ அவர்கள் கிட்ட போய் துருக்கியை வந்து நீங்க சேர்த்துக்குவீங்களா யூரோப்பியன் யூனியன்ல, எவ்வளவு நாள் ஆகும் அப்படின்றத கேட்டிருப்பாங்க போல இருக்கு. அதுக்கு அவர் என்ன பதில் சொல்லிக்கிறாருன்னா, துருக்கிக்கு ஃப்ரீ விசா ஸ்டேட்டஸே கொடுக்கறதுக்கு நாங்க இன்னும் யோசிக்கலீங்க. இது போல ஒரு நாடு யூரோப்பியன் யூனியனுக்குள்ள சேரணும்னா பல வருஷங்கள் எடுக்கும், சில மணி நேரங்கள்ல எந்த முடிவு எடுத்துட முடியாது, அதனால கொஞ்சம் நாள் ஆகும். யூரோப்பியன் யூனியனுக்குள்ள வந்து ஜாயின் பண்ணணும்னா சில கிரைடீரியா எல்லாம் இருக்கு, அது எல்லாத்தையும் முடிச்சா மட்டும்தான் யூரோப்பியன் யூனியனுக்குள்ள வந்து சேர முடியும் அப்படிங்கிறது போலலாம் அவர் தெளிவா சொல்லிக்கிறாரு. அப்படி பார்த்தா 2024 வந்து சேர முடியாது போல இருக்கே துருக்கி. அப்போ அதே போலதான் ஸ்வீடன் நேட்டோக்குள்ள வந்து சேர முடியாதோ, அது வரைக்கும் துருக்கி ஸ்வீடனுக்கு ஒரு முட்டுக்கட்டையா நிப்பாங்களோ, என்ன நடக்குதுன்றத பொறுத்திருந்து பார்ப்போம். அவ்வளவுதான், இதோட நம்ம பதிவை முடிச்சுக்குவோம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. இந்த பதிவு சுவாரஸ்யமா இருந்திருக்கும் நான் நம்புறேன். இதே போல இன்னொரு பதிவுல சந்திக்கும் முறை. ஸ்டே சேஃப், பை பை.